வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 21/3/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதம் சனிக்கிழமை 21/3/2020 விகாரி பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம். இன்று உலக பொம்மலாட்ட தினம், உலக கவிதைகள் தினம், உலக காடுகள் தினம், சர்வதேச இனப்பாகுபாடு நிராகரிப்பு தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:00 to 8:00, மாலை 4:00 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:00 to 11:30, மாலை 9:00 to 10:30. ராகு காலம் 9:00 to 10:30 AM, குளிகை 6:00 to 7:30 AM. யமகண்டம் 1:00 to 3:00 PM. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மீன லக்னம் இருப்பு 3:17. சூரிய உதயம் 6:20, கரணம் 12:00 to 1:00. திதி இன்று காலை 10:13 வரை, துவாதசி பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:25 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று இரவு 9:25 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்க போகுதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புகிறவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலையில் மேல் அதிகாரிகளோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டமிட்ட காரியங்கள் தடைகள் இன்றி நிறைவேறுங்க. கணவன் மனைவிக்கிடையே பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேடிக்கையான பேச்சுகள் சில நேரங்களில் பிரச்சனையை கூட உருவாக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்வது மூலமாக நன்மை உண்டாகுங்க. பிரபலமானவங்களோட உதவிகளும் கிடைக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க இன்னைக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உபரி வருமானம் தொடர்பான புதிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணங்கள்னால புதுவிதமான அனுபவமும் அறிவும் அறிமுகமும் கிடைக்க போகுதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்பு உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக தொழில் தொடர்பான ஆதாயம் ஏற்படுங்க. சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்களோட எதிர்பாராத மன வருத்தம் வந்து நீங்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணிபுரியறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமான பயணங்கள்னால மேன்மையும் லாபமும் அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்கள்னால எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா எண்ணிய வெற்றி கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பாராத தனவரவு உண்டாகுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணிபுரியறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப உறுப்பினர்களோட குலதெய்வ தரிசனத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி அமைய போகுதுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவம் உண்டாகுங்க. வெளியூர் பயணங்கள்னால அலைச்சல் எல்லாமே அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண கருவிகள் எல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைக்கி அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெருக்கமானவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க.
தனம் சார்ந்த செயல்பாடுகள் அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.